தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் சிங்கள புத்தம் முதலைக்குளம் என்ற தலைப்பில் தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டத்திற்கு கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கட்டுரையில் சிங்கள புத்த மதத்தை தமிழ்நாட்டில் வளர்ப்பதற்காக மதமாற்றும் நடவடிக்கைகளில் இலங்கை ஆட்சியாளர்களும் சிங்கள புத்த மத பீடத்தினரும் இப்போது தீவிரமாக செயல்படுகின்றனர். இந்து மதத்தில் உள்ள சாதி ஏற்றத்தாழ்வை, சாதி ஒடுக்குமுறையை காட்டி சமத்துவம் பேசி மதமாற்றும் வேலைகளில் இறங்கியுள்ளனர். குறிப்பாக பட்டியல் வகுப்பு தமிழர்கள்தாம் சிங்களவர்களின் இலக்காக உள்ளது. இலங்கை சிங்கள புத்த மதத்தில் ஆதிக்க சாதியின் பெயர் கோவி ஜாதி. ஜாதி என்ற சொல் அப்படியே உள்ளது. சிங்கள புத்த மதத்தையும் இலங்கை அரசையும் ஆட்டி படைக்கும் மூன்று புத்த பீடங்களின் தலைவர்களும் கோவி ஜாதியிலிருந்து மட்டுமே வர முடியும். அவை மல்வத்த பீடம், அஸ்கிரிய பீடம், கலனி பீடம். சிங்கள புத்த மதத்தினரில் பறையடிப்பதற்கும் கீழ்நிலை வேலைகள் செய்வதற்கும் உள்ள சாதியரின் பெயர் பெரே ஜாதி. பெரே ஜாதி பறையர் என்பது சிங்களத்தில் பெரே ஆகியுள்ளது. இலங்கை சிங்களர்கள் அந்நாட்டில் உள்ள தமிழர்களை திட்டும்போது பரத்தமிழோ என்று திட்டுவர். வண்ணார் போன்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளும் சிங்கள புத்த மதத்தில் இருக்கின்றன. சிங்கள புத்த மதத்தினர் ஆரிய வர்ணாசிரம சாதி வேறுபாடுகள் கொண்டவர்கள். சிங்களர்கள் இந்தியாவின் பீகார், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் இருந்து இலங்கைக்குள் குடியேறியவர்கள். அவர்கள் தங்களை ஆரியர்கள் என்று கூறிக்கொள்கின்றனர். தங்களுக்கு ஆரிய என்ற சொல்லை சேர்த்து பெயர் வைத்துக் கொள்கின்றனர். எடுத்துக்காட்டாக ஆரிய ரத்னே, போதிமர புத்தரின் அன்பு, அறம், மனித சமத்துவம் போன்ற உயர் நெறிகளை சிங்கள புத்த மத பீடங்கள் பின்பற்றுவதில்லை. அந்த காலத்திலிருந்து தமிழின அழிப்பில், தமிழ்மொழி ஒழிப்பில் தீவிரமாக இருந்து வருகிறார்கள். மியான்மரில் ரோஹிங்கியா முஸ்லிம்களை பல்லாயிரக்கணக்கில் இனப்படுகொலை செய்து லட்சக்கணக்கானவர்களை நாட்டை விட்டு விரட்டி ஏதிலியராக்கியவர்கள் புத்த மதத்தினர்தான். நாட்டுக்கு நாடு புத்த மத கொள்கைகளும் செயல்பாடுகளும் மாறுபடுகின்றன. அம்பேத்கர் அவர்கள் சாதியற்ற சமூகம் படைக்க 300,000 பட்டியல் வகுப்பு மக்களுடன் மராட்டியத்தில் புத்த மதத்தை தழுவினார். புத்த மதத்திற்கு போனதால் பட்டியல் வகுப்பு இடஒதுக்கீட்டையும் சிறப்பு உரிமைகளையும் இழந்தனர். ஆனால் அவர்கள் நடைமுறையில் ஒடுக்கப்பட்ட சாதியினராகவே இருக்கின்றனர். தொடர்ந்து போராடி விபி சிங் ஆட்சியில் பட்டியல் வகுப்பு இடஒதுக்கீட்டை மீண்டும் பெற்றனர். தமிழ்நாட்டில் பட்டியல் வகுப்பு தமிழர்கள் புத்த மதத்திற்கு போனாலும் மராட்டிய தலித்திற்கு ஏற்பட்ட நிலைதான் தொடரும். இங்கு இந்து மதத்தில் நிலவும் சாதிய ஒடுக்குமுறைகளை எதிர்த்து போராடி கொண்டுள்ளோம். பல உரிமைகளை மீட்டுள்ளோம். பயணத்தில் மிச்சமுள்ள தொலைவை அறிவோம். உரிமை மீட்பு சமத்துவ முயற்சிகளும் போராட்டங்களும் தொடர வேண்டும். இந்து மதத்திற்கு அஞ்சி சிங்கள புத்த முதலை குலத்தில் விழ வேண்டாம் என்பது நமது வேண்டுகோள். சிங்கள புத்த பீடங்கள் தலைமை தாங்கிதான் தமிழீழத்தில் லட்சக்கணக்கான தமிழர்களை இனப்படுகொலை செய்தனர். தமிழ்நாட்டில் தமிழ் இனத்தை அழிக்க வருகின்றனர். அவர்கள் தமிழ்நாட்டில் தங்களுக்கான ஆள்பிடுக்கிகளை உருவாக்கியுள்ளனர். எச்சரிக்கை. இந்த நிலையில் எழுச்சி தமிழர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் அண்மையில் ராமநாதபுரத்தில் பிரக்போதி பிகார் என்ற சிங்கள புத்த கோயிலுக்கு அடிக்கல் நாட்டியதாகவும் அவ்விழாவில் சிங்கள புத்த பிக்குகள் கலந்து கொண்டதாகவும் செய்திகள் வந்துள்ளன. அதிர்ச்சியாக உள்ளது. அதற்கு சில நாட்கள் முன் சென்னையில் கிறித்துவ மத நூல் வெளியீட்டு விழாவில் திருவள்ளுவர் கிறித்தவர் என்று இந்நூலில் கூறப்பட்டுள்ளது. அது உண்மையா பொய்யா என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று திருமா பேசிய காணொளியை பார்த்தோம். திருமாவளவன் அவர்களின் இந்த போக்கு வருத்தமளிக்கிறது. ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு அண்ணல் அம்பேத்கர் சிலையை நம் மக்கள் வைத்திருந்தாலும் அவர் காட்டிய புத்த மதத்தை இதுவரை ஏற்கவில்லை. இனியும் சிங்கள புத்த மதத்தை ஏற்க வேண்டாம். அது பரவினால் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை அழித்துவிடும். அதேவேளை சாதி ஏற்றத்தாழ்வும் ஒழியாது. மேற்கண்ட கட்டுரை
தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டத்தின் டிசம்பர் மாத 2021 இதழின் ஆசிரிய உரையாக வெளிவந்துள்ளது.